காலையில இருந்து ட்விட்டர்ல தினமலம் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம தினமலர்ல வந்த ஒரு நியூஸுக்கு எதிராக நிறைய பேர் வந்து தினமலருக்கு அகைன்ஸ்டா வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஏன் இந்த மாதிரி வந்து பண்றாங்க அப்படின்றதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். தினமலர்ல வந்து இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் வந்து என்ன வந்து போட்டிருக்காங்கன்னா, இப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார் பாத்தீங்களா. 1வதுல இருந்து 5வது படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்கூல்ல வந்து காலையில உணவு வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் இல்லையா, இந்த திட்டத்தை விமர்சனம் பண்ற மாதிரி ஹெட்லைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு, நிரம்பி வழியும் ஸ்கூல் கக்கு சாப்பிடும் சொல்லிட்டு இந்த ஒரு ஹெட்லைன்ஸை போட்டு கீழே என்ன நியூஸ் வந்து போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி காலை உணவு திட்டமா வந்து தமிழக முதல்வர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மாணவர்கள் வந்து ஒரு ரவுண்ட் வீட்லயே சாப்பிட்டு வந்துடுறாங்க, திரும்ப வந்து ஸ்கூல்லயே வந்து சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி வந்து சாப்பிடுறனால உடனே வந்து அவங்களுக்கு டாய்லெட் வந்துருது, இதனால வந்து சாப்பிட பாத்ரூம் போகணும் சொல்லிட்டு பாத்ரூம் தான் வந்து நிரம்பி வழியுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்பா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமா, நிறைய கஷ்டப்படுற மாணவர்கள் வந்து அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்றப்ப காலையில வந்து சாப்பிட்டு நிம்மதியா வந்து படிப்பாங்கல்ல, அதனாலதானே இந்த ஒரு திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் வந்து கொண்டு வந்தாரு, இதை போய் வந்து விமர்சனம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்ப தினமலர் பத்திரிகைக்கு எதிராக வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம், தினமலர்லயாப்பா இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு, இன்னைக்கு காலையில தான் தினமலர் நியூஸ் பேப்பர் வந்து படிச்சேன், இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். இப்ப இதே ஒரு விஷயத்த தான் தினமலரும் அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மதுரை அதுக்கப்புறம் கோவை சென்னை இது மாதிரி இடங்கள்லாம் தினமலர் ஆசிரியரா ராமசுப்பு அவர்கள் வந்து இருக்காரு, அந்த மாதிரி இடங்களுக்கு வந்த பேப்பர்லலாம் இந்த மேல சொன்ன நியூஸ் வந்து வரல, எந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் இந்த நியூஸ் வந்து போயிருக்குன்னா, சத்யமூர்த்தி அவர்கள் தான் வந்து சேலம் அப்புறம் ஈரோடு இந்த இடங்களுக்கு வந்து தினமலர் ஆசிரியரா வந்திருக்காரு, அவரோட எடிஷன் பேப்பர்ல மட்டும்தான் இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. உண்மையிலே தினமலர்ல இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது வந்து எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா வந்திருக்கு, இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வெக்கி தலகுனிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தினமலரே இந்த விஷயத்துக்கு வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம தமிழக முதல்வர்ல இருந்து பல பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி பண்றது வந்து தப்பு, மாணவர்களுக்காண்டி நாங்க கொண்டு வந்த நல்ல விஷயத்தை போய் இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நம்மளோட கருத்து அதான் வந்திருக்கு, ஏன்னா வந்து இந்த திட்டத்துல வந்து ஏதாவது வந்து சரியா இல்ல, இப்ப அந்த இடத்துல வந்து மாணவர்களுக்கு குவாலிட்டியான ஃபுட்ஸ் வந்து கொடுக்கல, மாணவர்களுக்கு வந்து முறைகேடான ஃபுட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விமர்சனம் பண்ணா ஓகே அந்த மாதிரி தவறு நடந்து, எதுவுமே வந்து தவறு நடக்காம ஒட்டு மொத்தமா இந்த திட்டத்தையே விமர்சனம் பண்றது வந்து தவறு தானே. ஏன்னா காலை உணவு திட்டத்தினால வந்து நிறைய பேர் வந்து பயனடையலாம், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு நியூஸை போட்டதுக்கு யார் இந்த மாதிரி நியூஸ் போட்டாங்களோ அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுத்து கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா இந்த விஷயத்துல ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி தினமலர்ல ஒரு நியூஸ் போட்ட ஒருத்தர் பண்ண தப்புனால எப்ப இந்த சமுதாயமே அப்படிதான், இதுதான் வந்து சனாதனம் அப்படின்ற மாதிரி தேவையில்லாம இந்த இஷ்யூ வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க, இதுதான் வந்து தவறு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னா அவரை வந்து தண்டிக்கணும், அவருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை வந்து எடுக்கணும், அதை விட்டுட்டு அவர் அந்த தப்பு பண்றாருன்னா அந்த சமுதாயமே இப்படிதான் வந்து தப்பு பண்ணுவாங்க, அதனால வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றது தவறு இல்லையா. அதனால இந்த மாதிரி வந்து தவறு வந்து நடந்திருக்குன்னா தினமலர் பத்திரிகைக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.